அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெக் ஃபேக்ஸோட மூணாவது எபிசோட் தான் இன்னியோட டெக் ஃபேக்ஸ்ல எந்த கம்பெனியை பத்தி பார்க்க போறோன்றது ஒரு மிகப்பெரிய கம்பெனி என்னன்னு கெஸ்ட் பண்ணீங்களா அது வேற எந்த கம்பெனி இல்ல ஆப்பிள் ஆப்பிளை பத்தின பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் இன்னியோட மொதல் டெக் ஃபேக்ட் ஆப்பிளை ஆரம்பிக்கும் போது முதல்ல மூணு கோ ஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஓவ்ஸ்னிக் இன்னும் ஒரு ரொனால்டு வைன் அதில் மூணு பேரில் ரொனால்டு வைன் ஆரம்பித்த பன்னெண்டு நாள்லேயே கம்பெனியை விட்டு போயிட்டார் ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை அதில் இருக்கிற ஷேரை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டார் எவ்வளோ ஷேர் வாங்கிட்டு போயிவிடுவாருனா எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதாவது பத்து பர்சன்ட் ஷேரை வாங்கிட்டு போய்டார் அந்த பத்து பர்சன்ட் ஷேரை வாங்கிட்டு அந்த கம்பெனி விட்டு முழுமையாக போனால் அவர் இன்றைக்கி அந்த ஷேரை வாங்காமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டாலருக்கு ஓனராக இருந்திருப்பார் தப்பு பண்ணிட்டாரோ இன்னியோட ரெண்டாவது டெக்ஃபேக்ட் ஆப்பிளோட கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் மேலே நோ ஸ்மோக்கிங் பேன் இருக்கு அதாவது அந்த கம்ப்யூட்டர்ஸையோ ஃபோனியோ பக்கத்தில் வச்சு ஸ்மோக் பண்ணால் அவங்க வாரண்டியை அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது மூலமாக ஸ்மோக்கிங் ரேட்டை கொஞ்சம் குறைக்கலான்றதுனால நல்ல விஷயம் இல்லை இன்னியோட மூணாவது டெக்ஃபேக்ட் ஆப்பிள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட யூஎஸ்ஓட ரெண்டு மடங்கு அதிகமாக காசு இருக்குது அதை விட யூஎஸ்ஓட ட்ரெஷரியை விட ரெண்டு மடங்கு அதிகமாக காசு இருக்குன்னா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆப்பிள் ரெண்டாயிரத்தி பதினாலோட முதல் குவார்ட்டர் அதாவது மூணு மாதத்துக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா கூகுள் அமேசான் ஃபேஸ்புக் இவங்க மூணு பேர் சேர்ந்து சம்பாதிக்கிற மொத்த காசை விட அவங்க தனியாகவே மொத்தமாக சம்பாதிச்சிட்டாங்க எவ்வளோ காசு உங்களுக்கு தெரியுமா இன்னியோட அஞ்சாவது ஃபேக்ட் இவங்களோட அதிகமாக இருந்தாங்க அவங்களோட அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டீடா எவ்வளோ காசு எக்ஸாக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பிள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் இருந்தது அதை வச்சுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ட்விட்டர் டெஸ்லா ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா நாலு நிறுவனங்களும் வாங்கியிருக்க முடியும் இவ்வளோ நிறுவனங்கள் வாங்கியிருந்தா என்னென்ன ஆப்பிளே எங்கேயும் இருந்திருப்பாங்க இன்னியோட ஆறாவது ஃபேக்ட் ஆப்பிள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அதோட கோ ஃபவுண்டரான ஸ்டீவ் வாஸ்விங் என்ன பண்ணார் தெரியுமா ஆப்பிளுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவரோட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் விற்றார் இத்து நூண்டு காசை வச்சு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டார் இப்போ அவர் எத்தனை சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கியிருப்பார் இன்னியோட ஏழாவது டெக்ஃபேக் ஆப்பிள் தான் முதல் முதல்ல கலர் டிஜிட்டல் கேமரா அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க அதனால தான் இப்போ நல்லா நம்ம சக்கு சக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறோம் அந்த டெக்னாலஜியை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது ஆப்பிள் இன்னியோட எட்டாவது டெக்ஃபேக் ஆப்பிளுக்கு இந்த சம்பளம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ப்ராஃபிட் இருக்குது தெரியுமா இதுவரையும் அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட் டாலர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மில் பில்லியன் இந்த வச்சுக்கிட்டு ஒவ்வொரு யூஎஸ் சிட்டிசனுக்கும் அவங்க ஃபோர் நைன்டி டாலர்ஸ் கொடுக்க முடியும் அப்பா இவ்வளோ காசு இன்னியோட ஒன்பதாவது ஃபேக்ட் ஆப்பிளோட அசட்ஸையும் ஆப்பிளோட காசையும் இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவங்களோட மொத்த லேண்ட் இருக்கும்ல அது வந்து உலகத்திலே இது வரையும் டுவெண்டி செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருந்திருக்கும் அது பெனின்சுலாக்கும் பெல்ஜியமுக்கும் நடுவில் இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய கண்ட்ரியே இருந்திருக்கும் அவங்களோட லேண்டில் இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னியோட கடைசி மற்றும் பத்தாவது டெக்ஃபேக்ட் ஆப்பிள் முதல்ல ஐபாட் லான்ச் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐபாட எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியுமா டூ தௌசண்ட் ஒனில் வந்த ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்ற படத்தோட ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பேர் வச்சாங்க அதனால தான் அவங்களோட ஐபார் கூட எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க இது உங்களுக்கு தெரியுமா அவ்வளோதான் நண்பர்களே ஆப்பிள் கம்பெனியோட வளர்ச்சியும் அவங்களோட ஆச்சரியமான ஃபேக்ஸையும் அவங்கள பற்றின சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இது போல் பல வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ